திருச்சிற்றம்பலம் கண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வகுப்பில் வந்து இடரினும் தளரினும் என்ற மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தருடைய இடரினும் தளரினும் என்ற பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த திருமுறை மூன்றாம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் தாளம் ஆதி இந்த பாடல் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர் வந்து ஒவ்வொரு தளமாக போய் என்ன பண்ணுறாரு, ஒரு திருமுறைகளை வந்து பாடிட்டு வராரு. அப்போ வந்து பட்டீஸ்வரத்துலேருந்து திருவாடுதுறை போகிறாரு. திருவாடுதுறை போகிறப்ப அவருடைய தந்தையார் வந்து திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து நான் உலக நன்மைக்காக நாங்கள் வேள்வி செய்ய இருக்கிறோம், அந்த வேள்விக்கு தேவையான பொருளும் நமக்கு தேவைப்படுது, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்கிறாரு. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து சிவபெருமான்கிட்ட அந்த பொருளை கொடுக்கணும், நான் நன்மைக்காக தான் உலக நன்மைக்காக தான் இவர் வந்து வேள்வி செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து நீங்கள் கொடுக்கணும் என்கிட்ட அதை வந்து கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த திருஞான சம்பந்தர் வந்து அந்த பாடலை பாடுறாரு. இது பாடி இந்த பாடல் பாடி முடித்த பிறகு என்ன பண்ணுறது, சிவபூதம் ஒன்று உருவாகி பொற்கிழியை வந்து அந்த மாசிலாமணி ஈஸ்வரர் அப்படிங்கிறது தான் திருவாடுதுறையில் இருக்கிறார். அவர் வந்து அந்த கோயிலில் ஒரு சிவபூதம் வந்து உருவாகி அந்த பீடத்து மேலே அந்த பொற்கிழியை வைக்கிது. அந்த பொற்கிழியை வந்து அவர் உடனே எடுக்க ஆனால் அது குறையாமல் அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்க இருக்கிற மாதிரி அந்த பொற்கிழியை வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. அப்போ அவர் எடுத்துட்டு எடுத்தோடனே அவருக்கு இறைவன் கேட்டவுடனே கொடுத்தோடனே அவர் வந்து என்னது அவருக்கு ரொம்ப ஆனந்தமாகி உடனே என்ன பண்ணார், அந்த சிவபெருமான் காலில் கீழே அப்படியே வந்து இந்த கீழே வந்து பூமியில் விழுந்து கும்பிட்றாரு, வணங்குறாரு. ஸோ இப்போ எதுக்காக அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அது எல்லாமே கொடுக்கக்கூடிய கருணை கடலாக இருக்கிறவர் சிவபெருமான் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலிமா நமக்கு தெரியும். அவரை வந்து உண்மையாக நேசித்து அவருக்காக நம்ம அவர்கிட்ட வேண்டுனோம்னா எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே கொடுக்கக்கூடிய கருணை கடலாக இருக்கிறாரு சிவபெருமான் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வரோம். இதில் இந்த பாடல் பாடினதுக்கும் அந்த பாடலுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். முதலும் இறுதியான இறுதி பாடலையும் நம்ம பாட போகிறோம். ஒரு பதிகத்தில் முதல் பாடலையும் இறுதி பாடலையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பாடலை வந்து எப்படி பாடணும் அப்படிங்கிறத நம்ம ஐயா இப்போ பாடி வைப்பாங்க. நம்ம இதில் ஆதி தாளத்தில் நிறைய பாடல்கள் நம்ம பாடியிருக்கோம். இப்போ ஆதி தாளத்தில் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் எப்படி பாடணும் அப்படிங்கிறத ஐயா பாடி காமிப்பாங்க. அதன் பிறகு அந்த பாடலுடைய பொருளை வந்து நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் காந்தார பஞ்சமம் தாளம் ஆதி தம்ரக்ஷா. அந்த பாடல் என்ன எப்போ பாடினாங்க அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சுதான் நாங்கள் சொன்னது?
நம்ரக்ஷா கொஞ்சம் புரிஞ்சது சார். என்ன என்ன புரியல உங்களுக்கு? ஒவ்வொரு கோயிலையும் போய் ஒவ்வொரு தலத்திலையும் போய் ஒரு ஒவ்வொரு பிரச்சனைய முன்னாடி வந்து அபிநயக்கு விநயம் பண்ணோம் இல்லையா? அப்ப அங்க அந்த ஊர் மக்களுக்கு உண்டான குளிர் சுரத்தை வந்து என்ன பண்ண போக்குறதுக்காக திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணாரு, அபிநயக்கு விநயம் ஒரு பாடல் பாடி அந்த ஊர் மக்களுடைய ஜுரத்தை எல்லாம் வந்து போக்குனாரு. சரியா? அதே மாதிரி இந்த இடரினும் தளரினும்ங்கிற பாடல் வந்து எதுக்கு பாடுறாரு அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து பொருள் தேவை. அந்த அவங்க வந்து வேள்வியெல்லாம், வேள்வினா என்னது, அதுக்காக யாகம்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த வேள்வி செய்கிறாரு. அதுக்கு சில பணம் தேவை இல்லையா, பணம் பொன் பொருள் பொருள்லாம் தேவை இல்லையா, அந்த பொருளுக்கு என்னாவது அவர்கிட்ட பணம் இல்லை அவங்க அப்பாட்ட, அதுக்காக அவங்க அப்பாட்ட வந்து அவங்க அவங்க அப்பா வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து கேட்குறாரு. அவங்க அப்பா பேர் சிவபாத இருதயர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து எனக்கு அதுக்கு தேவையான பொருளை வந்து நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திருஞான சம்பந்தர்கிட்ட. திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது, சிவபெருமான்கிட்ட தான் வேண்டி கேட்குறாரு. சரியா? அப்போ வேண்டி கேட்குறப்ப தான் இந்த பாடல் வந்து, இந்த பாடல் பாடின இப்போ பாடி பாடி முடித்தோடனே கடவுள் வந்து என்ன கொடுத்துட்றாரு, அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. அப்போ நமக்கு ஏதாவது என்ன தேவையோ அது எல்லாமே சிவபெருமான் கொடுக்குறாங்க, கொடுப்பாரு. அதுக்கான கருணை கடலாக இருக்கிறாரு சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அப்போ வந்து அதை கேட்டோம்னா அவர் கொடுப்பாரு. இப்போ இந்த பாடலில் வந்து இப்போ பொருளை நான் சொல்கிறேன், அது நீங்கள் புரிஞ்சுக்க முடிச்சுன்னா புரிஞ்சுங்க, இல்லைன்னா அப்பாட்ட வந்து அதை கேட்டுங்க. சரியா? இப்போ சரி, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடர்னா இடைஞ்சல், இடைஞ்சல் அதாவது துன்பம் வந்தாலும் நம்ம தளர்ந்து போனாலும் என்னோட நோய், எனதொரு நோய்னா என்னுடைய நோய் தொடர்ந்து வந்தாலும் உன்னுடைய கலலை தொழுறதை தவிர எனக்கு எந்த வேலையுமே இல்லையே, உன்னோட கலலை வந்து என்ன கலல்னா உன்னுடைய காலை தொட்டு வணங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை, அப்படி இருக்க வணங்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது. கடல் தனியில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, தேவர்களுடைய துன்பங்களை போக்குறதுக்காக பாறுகடலில் வந்து என்ன பண்ணுறாங்க, கிடையிறாங்க. அப்போ அமுதம் வந்து என்ன ஆகிடுது, கடலில் வந்து அந்த அமுதத்துலேருந்து அமுதத்தை எடுக்கிறப்ப அந்த பாம்பினுடைய நஞ்சு வந்து கடலில் கலக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த நஞ்சை எடுத்து அந்த விஷத்தை எடுத்து தொண்டையில் என்ன பண்ணிக்கிறாரு, அடக்கி வச்சுக்கிறாரு இல்லையா. அதனால் அதுதான் சொன்னாங்க, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, அந்த அளவுக்கு கருணை கடலாக இருக்கிற சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையாரனே, இதுவோ இது மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி நீ செய்கிறது நியாயமா, உன்னுடைய நீ தான் எனக்கு இதுதான் அருள் புரிகிறதா, நீ திருவாடுதுறையில் இருக்கிற சிவபெருமானே இந்த மாதிரி நீ பண்ணுறது சரியா, நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறியா, நீ கொடுக்கக்கூடாதா பொருள் பொன் பொருள் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. இதுவோ எமை ஆளு மாதிரி இதுதான் நீ வந்து என்னை பார்த்துக்கிறதா அப்படின்னு சொல்கிறாரு. ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, என் நான் உனக்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, அப்போ நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, ஒரு சிவபூதம் ஒன்று உருவாகி அந்த அவருக்கு பொற்கிழியை கொடுக்குது. இந்த பாடல் பாடி முடித்த பிறகு தான் என்ன அது சிவபெருமான் வந்து ஒரு பூதத்திட்ட கொடுத்து ஒரு பொற்கிழியை சிவபெருமான்கிட்ட இது திருஞான சம்பந்தர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் வந்து அந்த பொருள் அந்த பொண்ணை எடுக்க எடுக்க அதை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்து நீங்கள் இன்னும் நல்லா யாகம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இறை கடவுளுடைய சிவபெருமான் அங்கே உள்ள மாசிலாமணி ஈஸ்வரர் அவர் காலில் அப்படியே உளுந்து வணங்குறார். இதுதான் அந்த பாடலான பாடலுக்கான கதை. சரியா? பொருளும் இதுதான் திருச்சிற்றம்பலம். இப்போ அந்த பாடல் எப்படி பாடணும் அப்படிங்கிறத இப்போ ஐயா ரெண்டு ரெண்டு லைனாக பாடுவாங்க, அதை தொடர்ந்து நீங்களும் பாடணும். திருச்சிற்றம்பலம் முதல் ரெண்டு வரியில் நம்ம இறைவனை வணங்குறது எழுதியிருக்காரு, அடுத்த ரெண்டு வரியில்
அமுதத்தை கிடைக்கிறப்ப அது எல்லாருக்கும் பயன்படுது. நஞ்சு வந்து எல்லாரையும் உலகத்தையும் அழிக்கக்கூடியது. அதனால யாருக்கு துன்பம் வந்தாலும் அந்த கொடியை நஞ்சு கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு நன்மை செய்வாருங்கிறத இந்த நான் பாட்டில் சொல்லியிருக்காரு. Thank you.
வந்த நிலாமுவோடு கலந்த நஞ்சை கடல் தனிலாமுவோடு கலந்த நஞ்சை மிடறி நில்லடக்கிய வேதிய அதுவோ உணர்கின் அருள் அவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம் தென்னாவிலே சோழே ஊட்டி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போட்டி காவாய் கடகத்திற்கு போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி.